லம்போகினி கார்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த லம்போகினி கார் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த காலகட்டத்திலலாம் லம்போகினிங்கிறது ஒரு கார் கிடையாது, ஒரு டிராக்டர். அந்த டிராக்டர் எப்படா காரா மாறிச்சுன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. லம்போகினி கார் ஓனர் ஒரு ஃபாஸ்டஸ்ட் கார் வாங்குறாரு, அது எதுலனா ஃபெராரியில வாங்குறாரு. வாங்கினது மட்டும் இல்லாம அவர் ஓட்டி பார்க்காமலாம் இருப்பாரு. ஓட்டி பார்க்கறதுல அதிகமா கிளர்ச் ஃபால்ட் வந்திருக்காது. என்னடா கிளர்ச் ஃபால்ட் வருதுன்னு சொல்லிட்டு கிளர்ச்சை கழட்டி பார்த்திருக்காரு. தன்னோட டிராக்டர்ல போடுற கிளர்ச் தான் அதுலயும் போட்டுருக்கு. இதை பார்த்து அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டு ஆபீஸ்ல போய் ஃபெராரி கார் கம்பெனியோட ஓனர்கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி உங்க கார் ரொம்ப ஹார்டா இருக்குது, அது மட்டும் இல்லாம ரொம்ப சவுண்டாவும் இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம டிராக்டர்லயும் இதே மாதிரி கிளர்ச்சி தான் இருக்குது. இந்த கிளர்ச்சி ஒரு ஃபாஸ்டஸ்ட் கார்ல போடுறீங்கன்னு அவர் கேக்குறாரு. கேட்ட ஃபெராரி ஓனர் சும்மாவா இருப்பாரு. ஆமா, முதல்ல நீ யாருன்னு கேக்குறாங்க. நான் லம்போகினி டிராக்டர் ஓனர் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஒரு டிராக்டர் ஓனர் நீனோட ஃபாஸ்டஸ்ட் கார் மேல நீ கம்ப்ளைண்ட் வைக்கிறியா? ஒரு டிராக்டர் ஓடுற உனக்கு எல்லாம் டிராக்டர் மாதிரி தான் இருக்கும் ஃபாஸ்டஸ்ட் காரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா திட்டிடுறாங்க. இதை பார்த்த இவர் பாஷா படத்துல சொல்ற மாதிரி இன்னும் 10 மாசத்துல உனக்கு சூப்பரான கார் ரெடி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு போயிடறாரு. எப்படா இவர் ரெடி பண்ண போறான்ட்டு அவரும் முடிஞ்சா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை பார்த்த செம்ம காண்டான லம்போகினி கார் ஓனர் 9 மாசத்துல சூப்பரான ஒரு லம்போகினி காரை உருவாக்கி காட்டிடுறாரு. அதுக்கப்புறம் லம்போகினி வளர்ச்சியை சொல்லியா தெரியணும். ஃபெராரி காரோட இப்ப லம்போகினி கார் தான் அதிகமா சேல் ஆகிட்டு இருக்குது. இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய் மக்களே.